சீயோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவக்குரல். போதகர் விக்டர் ஞானராஜ் பல்லாண்டுகள் பீபா வானொலி மூலம் தேவ செய்தியினை வழங்கியுள்ளார். தற்சமயம் தென்னிந்தியாவின் திருச்சி பட்டணத்தில் உள்ள சீயோன் விசுவாச தேவாலயத்தின் போதகராய் இருக்கின்றார். அந்த ஆலயத்தின் ஆராதனையில் வழங்கிய அனலுள்ள கருத்தாளம் நிறைந்த செய்தியின் மூலம் ஆசீர்வாதம் பெறுங்கள். கடந்த வாரத்திலும் இந்த வாரத்திலும் கட் பிரெயின், GUT பிரெயின் என்பதை பற்றி பேசுகிறேன். யோவான் சுவிசேஷம் 7:38 உள்ளத்திலிருந்து ஜீவ நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உள்ளம் என்பது எங்குள்ளது என்பதை குறித்து விஞ்ஞான ரீதியிலும் வேதத்திலும் பார்க்கிறோம். இந்த உள்ளம் என்பது வேதத்தின்படி கொய்லியா என்று கிரேக்கத்திலும் மீயா என்று எபிரேயத்திலும் சொல்லப்படுகிறது. இந்த பகுதி நமது தொப்புளை சுற்றி இருக்கிற இந்த பகுதியாக இருக்கிறது. இதுவும் ஒரு மூளை போல் செயல்படுகிறது என்பதுதான் தற்காலத்து விஞ்ஞானம். இது ஆவியானவர் நமக்கு துணை செய்து சிந்திக்க செய்கிறார். இந்த மூளை நமக்கு கொடுக்கப்பட்டது உலகத்தின் காரியங்களுக்கு செயல்பட, உயர்நிலைப்பள்ளி கல்லூரி போன்ற இடங்களில் பாடங்களை கற்றுத்தரும் பொழுது படிப்பதற்கு உதவுகிறது. இந்த மூளையானது சென்ஸ் நாலெட்ஜ், அதாவது புலனறிவினால் செயல்படுத்தப்படுகிறது. ஆனால் இந்த கட் பிரெயினோ அது வெளிப்பாட்டு அறிவினால் செயல்படுத்தப்படுகிறது. இப்பொழுது விஞ்ஞானம் வேதத்தோடு பல காரியங்களை விளக்குவதாக இருக்கிறது. நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், டாக்டர் ஆண்ட்ரூ நியூபர்க் என்பவர் நியூரோதியாலஜி என்று சொல்லி ஒரு புதிய சப்ஜெக்டை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். இதை போன்று பல புதிய சப்ஜெக்ட் விஞ்ஞானத்தையும் வேதத்தையும் இணைத்து வருகிறது. ஆரம்ப காலத்திலே ஆதியாகமத்தில் பார்க்கும் பொழுது ஏவாளை பற்றி நாம் பார்க்கிறோம். பிசாசு ஏவாளை இந்த ஆவியானவரால் வெளிப்பாட்டு அறிவினால் தேவன் சொன்ன வார்த்தைகளினால் இயக்கப்பட்டு வந்த ஏவாள் என்ன செய்தாள் என்றால் சாத்தானுக்கு செவி கொடுக்க ஆரம்பித்தாள். அந்த கட் பிரெயின், உள்ளிந்திரியம் அல்லது உள்ளம் என்னும் அந்த மூளையின் செயல்பாட்டிலிருந்து ரெண்டு காதுகளுக்கு மத்தியிலே உள்ள மூளைக்கு வீழ்ந்து போனாள். சாத்தானின் சொல்லை கேட்டு, ஆண்டவருடைய சொல்லை கேட்டு, ஆண்டவருடைய வார்த்தையின்படி இருக்கும் பொழுது இந்த கட் பிரெயின் நமக்கு உதவி செய்கிறது. ஆனால் பிசாசின் சொல்லை கேட்டு நமக்கு ஆண்டவருடைய வார்த்தையில் சந்தேகம், விசுவாச குறைவு ஏற்படும் பொழுது நமது மூளை செயல்பட ஆரம்பிக்கிறது. ஏவாளை பிசாசு அந்த விளக்கப்பட்ட கனியை பார்க்கும்படி செய்தான். அவள் அதை பார்த்த பொழுது அது கண்களுக்கு இன்பமாய் தோன்றியது, புசிப்புக்கு நல்லதாய் தோன்றியது, புத்தியை தெளிவிக்கிறதாய் இருந்தது என்று பார்க்கிறோம். இதிலே புத்தியை தெளிவிக்கிறது என்று அர்த்தம் என்னவென்றால், கட் பிரெயினில் ஆண்டவருடைய வார்த்தையின்படி செயல்பட்டு கொண்டிருந்த ஏவாள் ஆண்டவருடைய வார்த்தையை மீறி சாத்தான் அவளுடைய புலனறிவை ரெண்டு காதுகளுக்கு மத்தியில் உள்ள மூளையை செயல்படுத்தும்படி தூண்டினதினாலே அவள் அந்த கனியை பறித்து புசித்தாள். ஆண்டவருக்கு விரோதமான ஒரு செயலை செய்தாள். அதுவே வீழ்ச்சியாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் த ஃபால் ஆஃப் ஈவ், த ஃபால் ஆஃப் ஆடம். ஏவாளை பின்பற்றி ஆதாமும் அந்த விளக்கப்பட்ட கனியை புசித்தான். நம்முடைய செல்களில் நம்முடைய வாழ்க்கை எழுதப்பட்டிருக்கிறது. அவர் பயோகிராஃபி இஸ் இன் அவர் பயாலஜி. இதே நேரத்தில் ஆதாம் ஏவாளை பற்றி சொன்னேன். அவர்கள் எப்படி அந்த கட் பிரெயின் செயல்பாட்டிலிருந்து, கொய்லியா செயல்பாட்டிலிருந்து, மாம்சீக செயல்பாடு புலனறிவு செயல்பாட்டிற்கு விழுந்து போனார்கள் என்று சொன்னேன். இங்கிலாந்து நாட்டை சார்ந்த ஒரு சகோதரி என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு கிளேர் சில்வியா என்பது அந்த இங்கிலாந்து நாட்டு பெண்ணின் பெயர். அவளுக்கு ஒரு
இருதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. இருதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதற்கு பின்பு அந்த பெண்மணிக்கு சில புதிய உணர்வுகள் ஏற்பட்டன, பயங்கரமான கனவுகள் ஏற்பட ஆரம்பித்தன. அந்த ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு முன்பு ஏற்படாத பயங்கரமான கனவுகள் ஏற்பட்டன. அவளுடைய நடத்தையிலும் வித்தியாசம் ஏற்பட்டது. அவளுக்கு புதிய இதயம் பொருத்தப்பட்டதினாலே அந்த இதயத்திற்கு உரிய மரித்து போன ஒரு சொந்தக்காரருடைய எண்ணங்கள் இவளுடைய எண்ணத்தில் தோன்ற ஆரம்பித்தது. இவளுக்கு சிக்கன் என்றால் அவ்வளவு பிடிக்காது, இப்பொழுது சிக்கனை சாப்பிட வேண்டும் என்ற புதிய ஆசை, இதுவரை இல்லாத ஆசை அவளுக்கு ஏற்பட்டது. அது மாத்திரமல்ல, பியர் குடிக்க வேண்டும் என்ற ஆசையும், டூ வீலரில் மோட்டர் பைக்கில் செல்ல வேண்டும் அந்த ஆசையும் அவளுக்கு புதியதாக தோன்றியது. இதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததிலே அவளுக்கு இதயத்தை தானம் செய்த அந்த மனிதனுக்கு சிக்கன் நக்கட்ஸ் மேல் பிரியமாம், பீரை குடிப்பது வழக்கமாம், டூ வீலரிலே போய்தான் விபத்தில் சிக்கி அவன் மரித்தான். ஆகவே இந்த காரியங்களெல்லாம் அந்த இதய மாற்றத்தில் அவளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இதயத்தில் இருக்கிற செல்களில் பதிவானது அவளுடைய மூளைக்கு எட்டி அந்த ஆசைகள் தோன்றின. இதிலிருந்து என்ன செய்கிறோம் என்றால், நம்முடைய செல்கள் நம்முடைய வாழ்க்கையை பதிவு செய்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிற்கு பிசாசு சோதனை கொடுத்த பொழுது புலனறிவை அவர் செயல்படுத்தவில்லை. அவர் ஆதாம் ஏவாளுக்கு மாறாக வெளிப்பாட்டு அறிவை பயன்படுத்தி அது எழுதப்பட்டிருக்கிறது, அது எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். தாவீதை குறித்து ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். 2 சாமுவேல் 11 தாவீதை குறித்து பார்க்கும் பொழுது அவன் செய்த பயங்கரமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பத்சேபாளை அவன் தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டான். உரியாவின் மரணத்திற்கு அவன் காரணமாக இருந்தான். உரியாவின் மனைவியாக பத்சேபாளை அவன் ஏற்றுக்கொண்டு அவளோடு உறவு கொண்டான். இந்த பாவம் அவனுடைய கண்களுக்கு முன்பாக நின்றது. நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அப்போஸ்தல நடபடிகளின் புத்தகம் 13:22 ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளையெல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த தாவீது யார்? பத்சேபாளோடு பாவம் செய்தவன், உரியாவின் மரணத்திற்கு காரணமாக இருந்தவன். அவனை வேதம் இவ்வளவு அழகாக, அவனை குறித்து தேவன் என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன் என்று, எனக்கு சித்தமானவைகளை செய்வான் என்று நலமான சிறப்பான ஒரு சாட்சியை சொல்ல காரணம் என்ன? அவன் பாவம் செய்த பொழுது அவனுடைய செல்களிலே அந்த பாவம் பதிவானது. ஆகவே அவன் 51 தன் பாவத்தை அறிக்கையிடுகிறான். அவன் என்ன சொல்கிறான் என்றால், சங்கீத புத்தகம் 51:7-10 7-10 நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் வெண்பனியினும் சுத்தமாவேன், உறைந்த மழையிலும் சுத்தமாவேன் என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தான் செய்த பாவத்திற்காக அந்த பாவம் அவன் செல்களிலே பதிவு செய்யப்பட்டிருந்தது. அவன் மனம் திரும்பி மனம் கசந்து அழுது 51 சொன்ன காரணத்தின் நிமித்தம் அவன் என்ன சொன்னான் என்றால், 51:10 சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று அவன் சொல்கிறான். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் வெண்பனியிலும் சுத்தமாவேன் என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே மாதிரி பியர்சால் என்ற ஒரு மனோதத்துவ நிபுணர் இருந்தார். அவரும் ஒரு காரியத்தை குறிப்பிடுகிறார். 8 ஒரு பெண்ணுக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் ஆனது. இருதயத்தை கொடுத்த பெண் 10 இந்த 8 பெண்ணுக்கு பொருத்தப்பட்ட சமயத்தில் இரவு நேரத்தில் பயங்கரமான கனவுகளை கண்டாள். அவள் தன்னை யாரோ கொலை செய்வது போல அவள் கனவு கண்டாள்.
ஏன் இப்படி புதிதாக கனவு வருகிறது என்று ஆராய்ச்சி செய்து பார்த்ததிலே, யாருடைய இருதயம் இவளுக்கு பொருத்தப்பட்டதோ அவள் கொலை செய்யப்பட்டதும், அவள் கொலை செய்தவன் எந்த ஆடை அணிந்திருந்தான், எந்த வேளையில் எந்த ஆயுதத்தை கொண்டு கொலை செய்திருந்தான் என்ற விபரங்களையெல்லாம் கண்டுபிடித்து இவளை கொலை செய்த குற்றவாளியே அவர்கள் கண்டுபிடித்து விட்டார்களாம். ஆகவே இதில் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இந்த உலகத்தில் தேவன் இல்லாமல் நாம் வாழ்க்கை நடத்தும் பொழுது நம்முடைய பிரதான குணாதிசயங்கள் நம்முடைய செல்களிலே பதிவாகின்றன. ஆனால் அந்த பாவ செயல்கள் பதிவான சமயத்தில் நம்முடைய மனச்சாட்சி பாதிக்கப்படுகிறது. நீதிமொழிகளின் புத்தகம் 20:27 The spirit of man is the light of Jehovah. மனிதனுடைய ஆவி தேவன் தந்த தீபமாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உள்ளம் என்று சொல்வது தான் கட் பிரெயின். இந்த உள்ளத்தை பற்றி வேதத்தில் பல வசனங்கள் இருக்கின்றதை பார்க்கலாம். உன்னத பாட்டு புத்தகம் 5:4 இது சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 18:8 இதை பற்றி பார்க்கிறோம். இதை போன்ற பல வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. கொய்லியா என்ற இடம் வந்து பரிசுத்த ஆவியானவர் வசிக்கும் இடம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இந்த கொய்லியா என்று கிரேக்கத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை மீயா என்று எபிரேயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை குறித்து உள்ளம் என்று சொல்லும் பொழுது அந்த உள்ளம் ஆவியானவர் தங்கும் இடமாக கட் பிரெயின் என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். நாம் நம்முடைய மூளையை புலனறிவின் அடிப்படையில் அதிகமாய் செயல்படுத்துவதை குறைத்து கொண்டு ஆவியானவரை சார்ந்து இந்த கொய்லியா என்று அழைக்கப்படுகிற கட் மூளையை பயன்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆவியிலே பலன் கொண்டு ஆவியானவருடைய கருத்துக்களை பெறுவதற்கு நமக்கு உதவக்கூடியது இந்த மூளை அல்ல, இந்த கட் பிரெயின் தான். இந்த மூளையை பயன்படுத்தியதின் காரணமாகத்தான் ஏவாள் வீழ்ந்து போனால். நாம் ஆவியானவரோடு நடை போடும் பொழுது இந்த உள்ளம் என்று சொல்லப்பட்ட இந்த இடத்திலிருந்து ஆவியானவருடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ளலாம், ஆவியானவரோடு நாம் ஐக்கியம் கொள்ளலாம் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து 17 என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொல்கிறார். சொன்னதின் அர்த்தம், அவர் எங்கே போகிறார்? நான் பிதாவின் இடத்திலிருந்து வந்தேன், பிதாவின் இடத்தில் போகிறேன் என்று சொல்கிறார். பிதா இருக்கும் இடம் பரலோகம். அவரை பின்பற்றும் பொழுது நாம் இந்த கட் மூளையை அதிகமாய் பயன்படுத்தும் பொழுது அவர் நம்மை பிதாவின் இடத்திற்கு பரலோகத்திற்கு அழைத்து செல்ல வல்லவராய் இருக்கிறார். ஆவியானவர் நம்மை இயேசுவிடம் வழி நடத்துகிறார். இயேசு கிறிஸ்து நம்மை பிதாவின் இடத்தில் வழி நடத்துகிறார், பரலோகத்துக்கு வழி நடத்துகிறார். ஆகவே இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை நீங்கள் காணலாம். இந்த செய்தியை உள்ளத்தில் பதித்து கொண்டால் பல அற்புதமான காரியங்களை நம் வாழ்க்கையில் உணர முடியும். உலக பிரகாரமாக சிந்திக்காமல் ஆவிக்குரிய நிலையிலே சிந்திக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஜீவநதிகள் உங்கள் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு ஓடும். நான் அந்த காலத்தில், ஆரம்ப காலத்தில் தமிழ் எம்ஏ, யாருக்கும் கடிதம் எழுதுன்னா கவிதையில் தான் எழுதுவேன். பட்டிமன்றம் பேசுனா கவிதை, பிரசங்கம் பண்ணால் கவிதை. முடித்தோடனே சொல்லுவாங்க, உங்கள் தமிழ் ரொம்ப நல்லா இருந்தது. அடப்பாவி, நான் தமிழ் நல்லா இருந்ததுக்காக பிரசங்கம் பண்ணேன்? ஆத்தும ஆதாயத்துக்கு பிரசங்கம் பண்ணேன். உங்களுடைய இமோஷன்ஸ், 8 ஏஜ் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி அக்கார்டிங் டு சைக்காலஜி, 8 இப்போ உள்ள வயசு வரைக்கும் நீங்கள் எவ்வளோ கோபப்பட்டீங்களோ, எவ்வளவு ஜலசி வந்ததோ, எவ்வளவு பொறாமை வந்ததோ, இதெல்லாம் உங்களுடைய அன்கான்ஷியஸ் ஆர் நான் கான்ஷியஸ் மைண்டில் டெபாசிட் ஆகிருக்கு. அது எப்படி இருக்குன்னா, உங்கள் மைண்டு எல்லா சமையலாம் முடிச்சுட்டு சிங்கில் எல்லா கரண்டியிலேருந்து பாத்திரத்திலேருந்து எல்லாம் போட்டிருப்பாங்க, கிளட்டர்டாக. How to detox this brain so that more power of God will flow like Jesus. Yesu Christu
செய்த அதே வல்லமையின் செய்கைகளை நாம் செய்யணுமா வேண்டாமா? பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணா எல்லாம் சரியாயிரும் நினைச்சிடக்கூடாது. அப்போஸ்தலர் நடபடிகளில் முதலாம் அதிகாரம் 2வது வசனம், அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். பாருங்க, காலேஜில் முதல்ல தியரி கிளாஸ் நடத்துவாங்க கெமிஸ்ட்ரியில், எல்லா சப்ஜெக்ட்லையும், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், மற்ற ஜுவாலஜி, பயாலஜிலாம். அது உலகத்தில் கல்லூரியில் நடக்கிறது, தியரிக்கு அப்புறம் ப்ராக்டிக்கல். ஆனால் இயேசு கிறிஸ்து எப்படின்னா, முதல்ல ப்ராக்டிஸ் ப்ராக்டிக்கல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தியரி சொல்லுவார். சீஷர்களை கூப்பிட்டு போகிறாரு, பார்த்துட்டே போகிறாரு, என்ன இவங்களுக்கு ஏதாவது ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்கணும், கடைசி நாள் ஆச்சு, விசுவாச பாடம் சொல்லிக் கொடுக்கணும். பார்க்குறாரு மரம் நிறையா எல்லாம் இருக்குது, கனியை காணும். ஒரு வார்த்தை சொல்லிட்டார், யார் இனி கனியை புசியாதிருப்பானாக சொல்லிட்டார். சொல்லி முடித்த உடனே அது ப்ராக்டிக்கல், தியரி நாளைக்கு தான் சொல்வார். வழக்கமாக தியரி கேட்டால் தான் ப்ராக்டிக்கல் புரியும், புரியுதா? ஆனால் இவர் ப்ராக்டிக்கலை முதல்ல காட்டிட்டார், கிரியை நடப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறாரு, தேவனுடைய விசுவாசம் உடையவர்களாக இருங்கள். திஸ் இஸ் காட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த், ஜீசஸ் கைண்ட் ஆஃப் ஃபெய்த். ஜீசஸ் கைண்ட் ஆஃப் ஃபெய்த் ரொம்ப பேசாது, கொஞ்சம் தான் சொல்லும். அந்த கொஞ்சம் சொல்கிறதுலையே நிறையா வரும், 8 வரலாம் அகலம் நீளம் உள்ள பெரியார், அது கொந்தளிக்கும் போது பிதாவாகிய தேவனே, இதுவரைக்கும் நான் உங்களுக்கு ரொம்ப சேவை செய்திருக்கேன், எப்படியாவது இந்த காற்று அடங்கட்டும் அப்படின்னு தானே காற்றும் கடலும் கொந்தளிக்கும் போது சொல்லியிருக்கணும். முதல்ல காற்றுகிட்ட பேசலை அவர், சீசர்கிட்ட பேசுகிறார், அற்ப விசுவாசிகளே அப்படின்றார். மோசே உமது மகிமை எனக்கு காட்டும் என்று சொன்னால் மகிமையை நான் காட்டினேன், ஆனால் இயேசு கிறிஸ்துவாகிய நான், நீர் பிதாவே நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு காட்டினேனா, கொடுத்தேன். மோசே பெரியவரா நம்ம பெரியவரங்க சொல்லுங்க, மோசே மகிமையை காட்டுனா காட்டிட்டேன் போறேன், ஆனால் நமக்கு அந்த மகிமையை எடுத்து கொடுத்தாருப்பா, வச்சுக்கோ, நீ வச்சுக்கோ. மோசே பயன்படுத்தினான், செங்கடலை திறந்தான், கொஞ்சம் பார்த்தவன் திறந்தான், மகிமையை வச்சுக்கிட்டு இருக்க நம்ம ஷோகேஸில் வச்சிட்டோம், ஷோகேஸ்லேயே வச்சிட்டோம். அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு திருச்சபையில் சொல்லித்தரல. ஐ எம் நாட் கனெக்டட் டு எர்த்லி சோர்சஸ், ஐ எம் கனெக்டட் டு ஹெவன்லி சோர்சஸ். பரலோகத்தை பார்த்துட்டு வந்துட்டேன் 70 மணி நேரம், அப்பாடா வாட் அ ஃப்ரேக்ரன்ஸ், வாட் அ மியூசிக், வாட் அ கலர்ஃபுல் லைட்ஸ், வாட் அ ஏஞ்சல்ஸ். எனக்கு போன வாரத்தில் ஒருத்தர் வந்து பைபிள் காலேஜ் கிராஜுவேஷனுக்கு நோட்டீஸ் கொடுக்க வந்தார். நான் உட்காந்தோன்னே, ஐயா கிராஜுவேஷனுக்கு இவர் வராரு, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னார். நான் கண்ணை மூடி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன், ஜெபம் பண்ணி முடித்தோன்னு அவரை பார்க்குறேன், அவர் கண்ணை மூடவே இல்லை, கண்ணில் ரெண்டும் தண்ணி வடியுது. ஏயா, இங்கே ஜெபம் பண்ண ஆரம்பித்தோடனே வலது பக்கத்தில் ஒரு ஏஞ்சலும் இடது பக்கத்தில் ஒரு ஏஞ்சலும் பார்த்தேன், இந்த ஏஞ்சலை பார்த்த உடனே எனக்கு அழுகு வந்துருச்சு, நான் எப்படி கண்ணை மூடுவேன், கண்ணை மூடி அந்த ஏஞ்சலை பார்த்துருந்தேன், நீங்கள் ஆமேன்னு சொன்னீங்க, ஏஞ்சல் போயிட்டான். நம்ம வந்து எர்த்லி லெவலில் இருக்கோம், கடுகளவு விசுவாசம் இருந்தால் மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு சொன்னால் அதன்படியே போகும் அப்படின்னாரு. இப்போ நமக்கு உள்ள பிரச்சனை கடுகளவு விசுவாசம் இல்லை, எலுமிச்சம்பழ அளவு விசுவாசம் இருக்குது, தேங்காய் அளவு விசுவாசம் இருக்குது, ஃபுட்பால் அளவு விசுவாசம் இருக்குது, ஆனால் மலையை பார்க்கறதுக்கு பயம், அதுக்கப்புறம் அதை பார்த்து பேர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொல்றதுக்கு பயம். தேவன் பயத்தின் ஆவியை கொடாமல், எனக்கு பயமே இல்லைன்னு யாராவது கை வைத்துக்க பாப்போம், எனக்கு பயம் இருக்குது. இயேசு கிறிஸ்து யோவான் 17 சொன்னது, பிதாவே நீர் எனக்கு கொடுத்த மகிமை 10% கொடுத்தேன்ல, அப்படியே அவர்களுக்கு கொடுத்தேன்னு யாரு, அவர்கள்னா யாரு, நீங்க தான், நான் தான். இந்த உலக பிராரமான பிரெயினை வச்சு படித்ததுனால நான் கஷ்டப்படுறேன் ஐயா, ஒண்ணுமே தெரியாம இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ். ஆனா
அதெல்லாம் இறையல் கல்லூரியில் படித்தேன். நைட் 1:00 வரைக்கும் லைப்ரரி, நான் தான் லைப்ரரியை பூட்டிட்டு அடுத்த நாள் காலையில் தான் லைப்ரரியன்ட்ட சாவி கொடுப்பேன். அவன் 10 மணிக்கு போயிடுவான். நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, நீங்கள் செத்த உடனே ரட்சிக்கப்பட்டதுனால எங்கே போவீங்க, பரலோகம் போவீங்க. அப்போ தான் ஆண்டவரை பார்க்கலாம், ஆண்டவரை தினமும் பார்க்கலாம், தினமும் பேசலாம், தினமும் மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கலாம். இந்த 75+ ஏஜில் நான் எங்கள் வீட்டுக்கு மாத்திரம் என் பிள்ளைகளுக்கு மாத்திரம் உதவியாக இருந்தால் என்ன பிரயோஜனம்? அதனால தான் எல்லாருக்கும் உதவியாக போன எடுத்து செய்வோம் அப்படின்னு செய்கிறேன். ஸோ டெமன்ஸ்ட்ரேஷன். இந்த பிரெயின் எப்படி வரும்னா, ஸ்கூலுக்கு போய் காலேஜுக்கு போய் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நல்லா படித்து பாஸ் பண்ணி டிகிரி எடுத்து போஸ்ட் கிராஜுவேட் எடுத்து பிஹெச்டி எடுத்திங்கன்னா இந்த பிரெயின் நல்லா ஒர்க் பண்ணும். அதே மாதிரி இந்த கட் பிரெயின் நல்லா ஒர்க் பண்ணும்னா You have to study your Bible. எங்கள் காலத்தில் எங்கள் ஹைஸ்கூலில் ஃபஸ்ட் ரேங்க் வந்தது நான் தான். திருத்தபதி ஹைஸ்கூல் அம்பாசந்திரம், வேர் டிஜிஎஸ் தினகரன் ஆல்சோ ஸ்டடி யுவர் ஸ்கூல்மேட்ஸ். அப்போது ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினேன். எப்படி? இந்த பிரெயின். இந்த காலத்தில் நீங்கள் ரிசல்ட்டை பார்க்கும்போது 4 சப்ஜெக்டில் சென்டம் அப்படின்றாங்க, 100க்கு 100 மார்க்கு. டெக்ஸ்ட் புக்கை படித்து 100க்கு 100 மார்க் வாங்குகிறாங்க. இப்போது நான் வந்து 3 யோவானில் என்ன செய்தி எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டால் யாராவது எழுந்திருந்து என்ன செய்தி எழுதப்பட்டிருக்குன்னு ஃபுல்லாக சொல்ல முடியுமா? அதுதான் பைபிளில் சின்ன சாப்டர், சின்னது, குட்டி அதிகாரம். தெரியாது என்ன எழுதியிருக்குன்னு, தெரியாது. பைபிள் பறிச்சு வச்சா வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் 6 அதிகாரத்தில் என்ன இருக்கிறது தெரியாது. ஆனால் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸில் ஏதாவது என்ன சக் சக் சக்குன்னு சொல்லிடுவாங்க. ஸ்கூல் பிள்ளைகள் சென்டம் எடுக்கிற அளவுக்கு நம்ம பைபிள் படிக்கலை. இந்த மூலையை வச்சு பைபிள் படிக்கிறதுனால தப்பாக கோட் பண்ணுறோம், தப்பாக புரிஞ்சுக்கிறோம். தேவன் அவர் மகிமையை கொடுத்துருக்காரு. இந்த வசனத்தை அவர் ஆண்டவர் சொன்னோடனே நான் சொன்னேன், அந்த மகிமை எங்கே இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, உட்கார்ந்து சொல்லி கொடுங்க. பரலோகத்தில் போனோடனே எப்படி பரலோகத்தை 24 மணி நேரம் அனுபவிக்கிறீங்களோ அதை மாதிரி அனுபவிக்கலாம். பிகாஸ் ஆஃப் த இன்னர் ஸ்பிரிட் மேன் பீயிங் ஸ்ட்ராங் தட் கீப்ஸ் மை அவுட்டர் ஸ்பிரிட் மேன் ஸ்ட்ராங். இது விழுந்துடும் ஒரு நாளில், ஆனால் அது விழாது, அது நிற்கும். அதுக்கு ரிவார்டு பெரியதாக இருக்கும். சீசர்களை ஒர்க்கர்ஸாக வச்சுருந்தவர் சீசர்களை பார்த்து நண்பர்களேன்னு சொன்னார். நண்பர்கள் ஸ்டேஜிலிருந்து மனவாட்டி ஸ்டேஜ் போகணும். ஒரு பெரிய ஹைலி குவாலிஃபைட் டாக்டர், அவர் பெண்ணு பார்க்கறதுக்கு ஸ்டாண்டர்ட் எப்படின்னு சொல்லுங்கன்னா, ஒரு கிராமத்தில் படிக்காத பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல, குடிசை வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு ஒன்றுமே இல்லாட்டாலும் பரவாயில்ல, மக்கா இருந்தாலும் பரவாயில்ல, சிக்கா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாரா? நம்ம ஆண்டவர் எவ்வளோ பெரியவர், அவருக்கு மனவாட்டியாக போகிற நம்ம சிக்கா மக்கா போனோம்னா, அதை குறித்து எனக்கு வெக்கமாக இருக்கு. இன்னும் நான் ஸ்டாண்டர்டுக்கு போகல. யாக்கோபு சொல்லியிருக்காரு, ஆண்டவருடைய வசனம் தான் கண்ணாடின்னு இருக்காரு, அதான் பியூட்டி பார்லர். போனீங்கன்னா ஆவியானவர் உங்களை அழகாக பியூட்டிஃபை பண்ணிடுவார். Earthly brain, God has given the brain, gives you money. அப்படி தானே? ஒரு வீட்டில் ஒருத்தர் செத்து போயிட்டார், அழுறாங்க. இவர் போயிட்டார் நாளையில், 5000 ரூபா போயிடுச்சு அப்படின்னு. என்னங்க 5000 ரூபா போச்சுக்கிட்டீங்க, பிக் பாக்கெட் அடிச்சிட்டானா? இல்லைங்க, 5000 ரூபா குடும்பத்துக்கு சம்பாதிப்பார், இப்போ போயிட்டார்ல, அடுத்த மாதம் இருக்காது. ஆள் போயிருக்கா, 5000 ரூபா போயிருக்குன்றாங்க. நீங்கள் படித்த படிப்பு உங்களுக்கு சாப்பாடு போடுது. ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இதிலேருந்து சாப்பாடு போடுது, இதிலேருந்து சாப்பாடு போடுது. இதை சாப்பிட்டீங்கன்னா ஹோட்டலில் சாப்பிட்றது இத்தனை 2000 கலோரி சாப்பாடு அப்படின்னு ஒரு லிமிட் இருக்குது, அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது.
அரவயத்துக்கு சாப்பிட்டதான் நல்லது. ஆனால் இதில் சாப்பிட்டீங்கன்னா 8 மணி நேரம் சாப்பிட்டாலும் ஆவியில் நிறையாம இருக்கும். யோவான் 6:27, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். அழிந்து போகும் உணவிற்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வு தரும் அழியா உணவிற்காகவே உழையுங்கள், அவ்வுணவை மனிதகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். ஏனென்றால் பிதாவாகிய தேவன் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார். நான் படித்தேன், இவ்வளோ படித்தேன், ஜேர்னலிசம் படித்தேன், எம்ஏ தமிழ் படித்தேன், தியாலஜி எம்டிஹெச் படித்தேன், இது எல்லாமே எனக்கு சாப்பாடு போடல, வசனத்தை படித்தேன், அதுதான் சாப்பாடு போடும். ஆண்டவர் சொல்லி கொடுத்த விதத்தை பயன்படுத்து. இறையல் கல்லூரியில் பெரிய பெரிய ப்ரொஃபஸர்ஸ், ஜப்பான்லேருந்து மக்கிட்டோ கோட்டோ, அவன் பேரை கூட சொல்ல தெரியல, அவன் வந்தோடனே கிளாஸில் வந்தோடனே சயனாரோ அப்படின்வான், அப்படிலாம் பேசுவான். அப்படி பெரிய ப்ரொஃபஸர்ஸ்லாம் படித்தேன். பீட்டர் வேக்னர், அவருக்கு 90 வயசுமான், அவர் சர்ச் குரோத் எடுத்தார். இதெல்லாம் படித்தேன். ஆண்டவர் சொன்னார், இதெல்லாம் நீ யூஸ் பண்ணாத, இது இந்த பிரெயினில் படித்தது. ஈவன் தியாலஜி கேன் பி ஸ்டடிட் இன் திஸ் பிரெயின். சீசர்கள்லாம் ஏசிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். ஐயா, நாங்கள் தேவனுக்கேற்ற கிரியை நடப்பிக்க என்ன செய்யணும், தேவன் விரும்புகிறபடி செய்யணும், என்ன செய்யணும்? அவர் சொல்ல, பைபிள் எடுத்து படிங்க. அந்த காலத்தில் ஜீசஸ் டைமில் டோரா இருந்தது, மோசேயின் ஆகமங்கள் இருந்தது, அதை எடுத்து படிங்க, தரோவாக படிங்க, மனப்பாடம் பண்ணுங்கன்னு சொல்லலை. தேவனுக்கேற்ற கிரியைகள் செய்ய நாங்கள் என்ன செய்ய வேண்டும் கேள்வி. இந்த பசங்க 12 சீசர்களுக்கு எவ்வளோ சொல்லி கொடுத்தேன், ஒருத்தராவது ஆண்டவரே இன்னைக்கு நான் போய் ஒரு மீட்டிங் பேரில் பேச போகிறேன் அப்படின்னு போனதே கிடையாது. The 12 disciples, 3.5 years, they learned so much, they never conducted one single meeting. நம்மெல்லாம் படித்தோம்னா கொஞ்சம் டீப் சத்தியம் கேட்ட உடனே பிரசங்கம் பண்ண போயிருப்போம், அவங்க பண்ணல, அவரோடய ஒட்டிக்கிட்டு இருந்தாங்க. நல்லது தான், ஒரு வகையில் நல்லது, இன்னொரு வகையில் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணல. அதனால தான் எப்போ ப்ராக்டிஸ் பண்ணாங்க, அவர் செத்ததுக்கப்புறம், பரிஸ்தாவி வந்ததுக்கப்புறம், பரிஸ்தாவியானவர் அவங்களோட உடனே அப்போஸ்தலருடைய நடவடிகள், திருத்தூதுவர் செயல்பாடுகள், பரிசுத்த ஆவியானவர் செயல்பாடுகள், ஆக்ட்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். ஹோலி ஸ்பிரிட் வந்ததுக்கப்புறம்தான் இவர் யாருன்னு தெரியாதுன்னு சொன்ன பேதுரு எல்லாருக்கும் மத்தியில் நின்று, நீங்கள் அவரை கொலை செய்தீர்கள் அப்படின்னு தைரியமாக சொல்கிறோம். எப்படி? பரிஸ்தாவியானவர் வந்து, அந்த பரிஸ்தாவியானவர் தான் நமக்கு இருக்கிற அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாய் இருக்கிறது என்றார். அவர் அனுப்பினவரை, பிதாவாகிய தேவன் அனுப்பினவரை விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியை என்று சொன்னார். ஜெப உதவிக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய மொபைல் எண் 9190543243 2. போதகர் விக்டர் ஞானராஜ் அவர்களின் ஆழமான வேத ஆராய்ச்சி விளக்கங்கள் MP3 டிவிடி ப்ளூரேக்களிலும் கிடைக்கும். எங்கள் முகவரி: ஜீவக்குரல், 18-32 மங்கம்மாள் சாலை, கே நகர், அஞ்சல், திருச்சி 6200021, தமிழ்நாடு, இந்தியா.